இந்த நாளிலே இலங்கை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலக வாழ் அனைவருக்கும் கத்தோலிக்க கத்தோலிக்க அல்லாத அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்தை வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நாங்கள் கண்டோம். வளமைக்கு மாறாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களும் அதேபோன்று தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்த நிலையில் இன்னும் பலர் கஷ்டப்பட்ட நிலையிலும் எங்களுக்கு பாரிய துன்பங்களை நாங்கள் கண்டு வந்தோம். இந்த பிறந்திருக்கும் புத்தாண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சாந்தியையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வரும் என்ற பாரிய நம்பிக்கையுடன் இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு அமைய ஒவ்வொரு வருடமும் முதலாம் தேதி நாங்கள் பல நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். பழைய வருடத்திலே நாங்கள் செய்த தவறுகள் பிழைகளை நாங்கள் திருத்தி புதிய மனிதராக வாழ்வதற்கு இதொரு நல்ல இதொந்த நாளை நாங்கள் அநேகமாக குறித்து கொள்வது வழக்கம். விசேஷமாக இந்த வருடம் பூராவும் நாங்கள் எங்களுடைய பழைய நிலையை மாற்றி ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நல்லவர்களாக மாற எங்களுக்கு இந்த வருடம் முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்றும் நாங்கள் இவ்வேளையிலே நினைவு கூறுகின்றோம். அதே வேளையிலே எங்களுக்காக விசேஷமாக தமிழ் பேசும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு பாரிய சேவையாற்றி வரும் சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் கடந்த காலங்களிலும் வருங்காலங்களிலும் பல நற்கன் பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து விடங்களையும் தேடி பார்த்து எங்கெங்கே குறைகள் இருக்கின்றதோ அவற்றை நிவர்த்தி செய்வதையே அவர்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்யும் நட்பணியையும் நாங்கள் இவ்வளையில் ஆமோதிக்கும் அதே வேளையில் இவர்களுக்காகவும் இவர்களுடைய பணி சிறக்க விசேஷமாக இந்த நிறுவனத்தில் ஊழியம் செய்யும் அதிபர் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த வருடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவர்களுடைய இந்த தொழில் சிறக்க ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே போன்று எங்களால் பார்வையாளராகிய நாங்கள் அந்த சக்தி நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயங்கக்கூடாது என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.